எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் நீலா நடராஜன். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். கடந்த 20 நாட்களாக நாம் தினமும் சத்சங்கம் செய்து வருகிறோம். இன்று 21வது நாள், 21st டே. ஸோ இன்றைக்கும் நான் இருக்கேனே வந்து கபீர்தாஸ் எழுதின கபீர் அமிர்தவாணி என்கிற புத்தகத்திலிருந்து சில அவர் கூறின சில தோஹாக்களை பற்றி கூறப்போகிறேன். இப்ப நேற்று நாம பார்த்த தலைப்பு என்னன்னாக்கா, தர்மம் என்ற பெயரில் ஜீவன்களை கொல்லாதே. நாம ஜீவஹிம்சா செய்யக்கூடாது, ஜீவன்களை கொல்லக்கூடாது அப்படிங்கறது இதை அவர் சொன்னார். கபீர்தாஸோட சேர்ந்து இன்னும் பாரதியார், அப்புறம் வேமனா, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இதெல்லாம் மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்கா ஜீவஹத்தியா செய்யக்கூடாது. அதெல்லாம் நாம நேற்றுக்கு பார்த்தோம். இப்போ இன்றைய சத்சங்கத்துல என்னன்னாக்க, சத்தியம் என்றால் என்ன அப்படின்ட்டு கபீர் சொல்றார். சத்தியம் என்றால் என்ன, நாம ஏன் சத்தியத்தின் வழியில் செல்ல வேண்டும், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதற்கே வந்து கபீர் அமிர்தவாணி என்கிற புத்தகத்தில் அவர் கூறியிருக்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, கபீர் சொல்றார், அறிவியல் பூர்வமாக தெளிவாக வெளிப்படையாக கூறுவது அவர் என்னவென்றால், எந்த மதமும் பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதில்லை. எல்லா மதமுமே நல்ல மதங்கள் தான். நம்ம மதங்களுக்கே வந்து குற்றம் சொல்லக்கூடாது. எந்த மதமும் நமக்கு நீ பொய் சொல்லு, நீ ஜீவன்களை கொல்லு அப்படின்ட்டுலாம் சொல்லாது. நாம எடுக்கிறது தான் கரெக்டா, அதை புரிஞ்சுட்டு நாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நடக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். அப்படி பொய் சொல் என்று கூறுகிற மதம் மதமே இல்லை அப்படிங்கிறார். அதை நாம மதம் என்று கருதக்கூடாது. அவர் சொல்றார், சத்தியத்தின் வழியில் செல்வது மிக்க நன்று. சத்தியத்தை கடைபிடிப்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். பயப்படாமக்கே அவன் நிர்பயமா வாழ்க்கையை ஓட்டுவன். உண்மையை போல ஒரு இந்த குரல் அவர் கூறுகிறார், உண்மையை போல வேற தவம் இல்லை. தன்னுடைய குரல் என்ன சொல்றார், உண்மைதான் தவம். தனியா தவம் செய்ய தேவையில்லை, உண்மை பேசுறவா எல்லாருமே தவம் செய்யறவா மாதிரிதான். பொய்யை போல பாவமும் வேற இல்லை. பொய் சொல்லுவது மிக பாவமான காரியம். உண்மை நிறைந்த மனதில் மட்டுமே தான் கடவுள் வசிக்கின்றார். அவர் சொல்றார், சாட்ச் பராபர் தப்பு நகி, சாட்ச் பராபர் தப்பு நகி, ஜூட் பராபர் பாப். சாட்ச் பராபர் தப்பு நகி, ஜூட் பராபர் பாப், ஜாக்கே ஹிருதே, ஜாக்கே ஹிருதே சாட்ச் ஹே, தாக்கே ஹிருதே ஆப். ஆப்னாக்க கடவுள். அதாவது சத்தியம்தான் மிக பெரிய தாவம், பொய் பேசுவது என்பது மகா பாப கர்மா. எவன் மனதில் சத்தியம் இருக்கோ, ஜாக்கே ஹிருதே சாட்ச் ஹே, சத்தியம் எவன் பேசுகிறானோ, எவன் மனம் சத்தியத்தினால் நிரம்பி இருக்கிறதோ, தாக்கே ஹிருதே ஆப், அங்கதான் கடவுள் வசிக்கிறார். சத்தியத்துலதான் ஈஸ்வரன் இருக்கான், கடவுள் என்பவன் இருக்கிறான். அதனால மனிதா சத்தியமே பேசு, பொய் பேசாதே அப்படின்ட்டு சொல்றார். ஆக மதம் என்றால் மனித ஒற்றுமை, மனித தன்மைக்கு ஆதரவு கொடுத்தல் என்று பொருள் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, தெய்வீக கண்களினால் உண்மையின் மாபெரும் சொரூபத்தை, சிறு சிறு விஷயங்களை நம்மளால காண முடியும். அத அவர் உதாரணமாக சொல்றார். ஒரு சிறு ஜீவன் எறும்பு, அதோட உதாரணத்தை கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய உண்மையை எறும்பின் மூலமாக நமக்கு அவர் புரிய வைக்கிறார். பாருங்க அவர் இந்த குரலில் என்ன சொல்றார்னா, சீட்டி சாவல் லே சளி, சீட்டினா எறும்பு, சாவல் நானக்க அரிசி, சீட்டி சாவல் லே சளி, பீச் மே மில் கை டால், டால்னா பருப்பு, பீச் மே மில் கை டால், கஹ கபீர் தோ நாமிலே இக்கு தே
दूजी डाल कह कबीर दो ना मिले इक दे इक ले दूजी डाल அதாவது எறும்பு ஒரு அரிசியை எடுத்துக்கொண்டு சென்றது வழியில் அதுக்கு ஒரு பருப்பு கிடைத்தது அதையும் சேர்த்து எடுத்து செல்ல அந்த எறும்பு முயற்சித்தது ஆனால் அதனால் முடியவில்லை அந்த எறும்பினால் ஒன்றைத்தான் ஒரு சமயத்தில் எடுத்து செல்ல முடியும் அரிசியை எடுத்தால் பருப்பை எடுக்க முடியாது பருப்பை எடுத்தால் அரிசியை விட வேண்டும் அதே போலதான் இப்போ எப்படி ஒரே டைட்டில் எடுத்துன்னு போக முடியாது வாயில அரிசி வச்சுருக்கு பருப்பு நடுவில் அதுக்கு கடைச்சுடுத்தோம் அப்போ அது கூட்டுக்குள்ள போகணும்னாக்கா ஒன்னா அது அரிசியை அங்கே கொண்டு வச்சுட்டு திருப்பி வந்து அந்த பருப்பை எடுத்துன்னு போகணும் இல்லையா அந்த அரிசியை அங்கேயே போட்டுட்டு அந்த பருப்பை வாயில வச்சுக்கினு அது போயாகணும் ரெண்டையும் அட் எ டைம் எடுத்துன்னு போக முடியாதால முடியாது அதே போலதான் உலகியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே வடிவில் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது முடியாது ஒன்றை பெற வேண்டும் என்றால் மற்றொன்றை விட வேண்டும் அப்படிங்கிறார் இதுதான் வெளிப்படையான உண்மை அதாவது ஒரு சமயத்தில் ஒரு பொருளை தான் நம்மளால அடைய முடியும் ஒரு சமயத்தில் ஒரு வேலைதான் கரெக்டா நம்மளால செய்ய முடியும் ஒரு பொருளுக்கு மேல அதிக பொருள் நம்ம பெறணும் ஒரே டைத்துல ஒரே மாதிரி பெறணும் என்று ஆசைப்பட்டால் அது ரெண்டுமே கிடைக்காமக்கு போயிடும் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்கும் பொறுமை இருக்கணும் ஒரு பொருளை அடைஞ்சு அதை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு அடையலாம் இப்ப அந்த எறும்பு இருக்குன்னாக்கா ரெண்டும் வேணும்னாக்கா நோ ப்ராப்ளம் அது முதல்ல என்ன பண்ணணும் அந்த அரிசியை கொண்டு தன்னோட கூட்டுல வச்சுட்டும் திரும்பி வந்து அந்த பருப்பு எடுத்துன்னு போச்சுனாக்கா அதுக்கு அரிசியும் கிடைக்கும் பருப்பு கிடைக்கும் ஆனா ரெண்டையும் அட் எ டைம் இதை இழுத்துன்னு போகணும்னு நினைச்சானாக்கா அதால ஒண்ணு கூட எடுத்துன்னு போக முடியாது அதே மாதிரி நம்மளும் இருக்கே வந்து ஒரு ஒரு விஷயத்துல நம்ம ஆசைப்படுறோம்னாக்கா அதுலதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் நம்மளோட தியானம் அதுல இருக்கணும் ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு இதை அடையணும் அப்படின்னு நினைச்சானாக்கா என்ன ஆகும் ரெண்டு போட்ல காலை வச்சுன்னு போற மாதிரிதான் ரெண்டு போட்ல காலை வச்சுனாக்க என்ன ஆகும் இந்த போட்டு இந்த பக்கம் போகும் இந்த போட்டு போட்டுனாக்க படகு அப்ப நம்ம நடுவுலதான் விழுவோம் சோ அதிக ஆசைப்படக்கூடாது ஆனா பொறுமை வேணும் அப்படின்ட்டு சொல்ற இப்ப அடுத்த குரல் பார்ப்போம் அடுத்த குரல்ல கபீர் சொல்றார் பொய் பேசுபவர்களையும் களங்கம் நிறைந்த மனசு யாருக்கு இருக்கோ அவர்களையும் நம்பாதே அவர்களிடமிருந்து நீ விலகி இரு அப்படிப்பட்டவர்கள் திருந்தவே மாட்டார்கள் அதனால் நாம் தான் எச்சரிக்கையுடன் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த குரல் மூலமாக நம்மள எச்சரிக்கிறார் அவர் சொல்றார் கபீர் தஹா ந ஜாயியே அங்க போகாதே ஜஹா கப்பட்டுக்கா ஹே எங்க கபடம் இருக்கோ அங்க போகாதே கபீர் தஹா ந ஜாயியே ஜஹா கபட்கா ஹேத் ஜாலி கலி கனேர் கி ஜாலி கலி கனேர் கி தன் ராத்தோ மன் சேத் ஜாலி கலி கனேர் கி தன் ராத்தோ மன் சேத் அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா தீய நட்பை கண்டிப்பாக விட்டு விட வேண்டும் இது மனிதனை பாழாக்கி விடும் இதுக்கு அவர் வாழை மரத்தின் உதாரணம் கொடுத்து விளக்குகிறார் அவர் சொல்றார் வாழை மரத்தின் அருகில் இலந்தை மரம் வளர்ந்து விட்டால் அதன் முட்களினால் இலந்தை மரத்துல முள்ளு இருக்கும் இல்லையா அதன் முட்களினால் வாழை மரத்தின் இலைகள் கிழிந்து விடுகின்றன வாழை மரத்தின் பக்கத்தில் இலந்தை மரச்செடி முளைத்த போதே அதனை வெட்டி இருந்தால் சேதாரம் ஏற்பட்டாமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அப்படி செய்யாதலால் இப்பொழுது வாழை மரத்தின் சேதாரத்தை தடுக்க முடியவில்லை ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிருக்கோம் இந்த இலந்த மரத்தோட செடியை வெட்டி எடுத்திருக்கணும் அதை எடுக்காததுனால என்ன எடுத்து வைப்போம்
அந்த இலந்த மரத்துல இருக்கிற முள்ளெல்லாம் வாழை மரத்தோட இலைகளை நல்லா சேதாரம் செய்து விட்டது. அதே மாதிரிதான் தீய நட்பு, கெட்ட நட்பு இருக்கு இல்லையா, பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் ரொம்பவே கெடுதல் அப்படின்ட்டு புரிய வைக்கிறார். அவர் சொல்றார், அதை போலதான் பொய் பேசும் தீயவர்களிடம் நட்பு வைத்தால் மனிதனின் வாழ்வில் சரிவுதான் ஏற்படும். அவன் எச்சரிக்கையோடு தீய தொடர்பை விஷம் போல பாவித்து உடனடியாக நீக்கவில்லை என்றால் மிகவும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும்படி நேரிடும். அதனால் தீய சேர்க்கையை உயிரை கொல்ல நினைக்கும் எதிரியை விட கொடுமையானது என்று புரிந்து அதனை விட்டு உடனே ஒதுங்கி விட வேண்டும். நம்மளை எச்சரிக்கிறார், நல்ல நட்பு மனிதனை உயர்ந்த நிலையில் வைக்கும், கெட்ட நட்பு அவனை பாதாளத்தில் தள்ளிவிடும் அப்படின்ட்டு சொல்றார். கெட்ட நட்புங்கிறது கருப்பு கம்பளி மாதிரிங்கிறார். இப்ப கருப்பு கம்பளி இருக்குனாக்கா அதுக்கு மேல நீங்க எந்த கலரை போட்டு கூட அந்த கருப்பு அறிக்கை வந்து சகப்பாவோ வெள்ளையாவோ பச்சையாவோ ஆக்கணும் நினைச்சானாக்கா அது முடியாது. அந்த கருப்பு கம்பளி மேல எந்த கலருமே வந்து ஏறாது. அதே மாதிரிதான் கெட்ட ஃப்ரெண்ட்ஸும், அவளை நம்ம எத்தனை புத்தி சொல்லி கொடுத்தோம், அப்பா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நல்லது சொல்லி கொடுத்தானாக்காலும் அவ மாற மாட்டா, பல்கி என்ன பண்ணுவா, நம்மள மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா. சோ நம்மளதான் தள்ளிட்டு கொஞ்சம் தமிழ குழியில தள்ளி விடுறதுக்கு தான் பாப்பா, நமக்கு கெடுதல் செய்யறதுக்கு பாப்பா. அதனால அவளை விட அவளிடம் இருந்து என்ன பண்ணணும், நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிற, அவளை கண்ட தள்ளியே இரு, துஷ்டால கண்டால் தூர விலகு விலகுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி இவா கிட்டேந்து இருக்கே வந்து நம்ம எப்பவுமே தப்பி இருக்கணும். இதுக்கு இருக்கே வந்து ரஹீம் தாஸ்ன்னு ஒரு பெரிய, அவரும் அதே பக்தி காலத்துல பிறந்த கவிதான், கபீர்தாஸ் டைட்டில் இருந்தவர் அவரும், அவரும் ஒரு காரை வந்து இதை பத்தி ரொம்ப அழகா இருக்கே வந்து சொல்லியிருக்கார். ரஹீம் தாஸ் சொல்றார், ரஹிமன் ஓச்சே நரன் சோ வேர் பலோ நா பிரீத்தி. ரஹிமன் ஓச்சே நரன் சோ, ஓச்சே நானாக்க கீழ்த்தனமான மனிதர்கள், நரன் நானக்க மனிதர்கள், ஓச்சே நரன் சோ வேர் பலோ நா பிரீத்தி. காட்டே சாட்டே ஸ்வானுக்கோ, ஸ்வானுனா நாய், காட்டே சாட்டே ஸ்வானுக்கோ துகு பாதி விபரீத்தி. அதாவது கெட்டவா இருக்கா இல்லையா, அவ கிட்ட இருக்கே வந்து நம்ம பகைமையும் வைக்க கூடாது. பேர்னாக்க பகைமை, பிரீத்தினானக்க ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ கெட்ட மனிதர்களுடன் நம்ம பகைமையும் வைத்து கொள்ளக்கூடாது, அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நட்பும் வச்சுக்க கூடாது, அவளோட அன்பு செலுத்துறதும் நல்லது இல்லை. ஏன்னா இப்போ நாய்க்கு, நாயோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், நாயை நீ அடிச்ச இல்ல நீ துரத்தினாக்கா அது உன்னை கடிக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி நீ அதற்கே வந்து கொஞ்சினே நானாக்கா அது என்ன பண்ணணும், உன்னை நாக்கால நக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டு விதத்துலயுமே இருக்கே வந்து தெரு நாய் இருக்கானாக்கா அது இது கடிச்சாலும் விபரீதம், அது வந்து நம்மள நக்கினானாக்காலும் விபரீதம் இல்லையா. ஸோ அதுக்கிட்டேந்து நம்ம தெரு நாய்கள் கிட்டேந்து நம்ம தள்ளி தான் இருக்கணும். கிட்டக்க போறது சரியில்லை, கடிச்சாலும் நமக்கு ரிஸ்க்கு, அது நம்மளை வந்து நக்கினாலும் நம்மளுக்கு ரிஸ்க் தான். அதனால இருக்கே வந்து துஷ்டால கண்டா தூரவே விலகி இரு அப்படின்ட்டு ரஹீம் தாஸ்டியும் கபீர் தாஸ் மாதிரியே சொல்றார். ரஹீமோட இன்னொரு தோஹாவையும் சொல்றேன், ரஹிமன் லாக் பலி கரோ, ரஹிமன் லாக் பலி கரோ அகுனி அகுன் ந ஜாய், அகுனி அகுன் ந ஜாய் ராக் சுனத் பய, பயனாக்க பால், ராக் சுனத் பய பியத் ஹூ சாப் சஹஜ் தரி ஜாய். சாப்னாக்க பாம்பு. அதாவது என்ன சொல்றாருனாக்க, நீ எத்தனை நல்லது செய்ய, பலாயினானாக்க நன்மை, லட்சக்கணக்கான நன்மைகளை செஞ்சானாக்காலும் துஷ்டால் இருக்காளே வந்து தன்னோட துஷ்டத்தனத்தாவா விட மாட்டா, அவ தன்னோட கெட்ட குணங்களை விடவே மாட்டா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார், இப்ப பாம்பு இருக்கு, பீன் நானாக்க எப்படின்ட்டு பாட்டு பாடுவா இல்லையா, அந்த இது இப்படின்னு ஒரு வச்சுட்டு இருப்பா, புல்லாங்குழல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை ஹிந்தியில அத
பீன் அப்படின்னு சொல்லுவா. அவன் பீ 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 பீன்னு வாசிப்பான், அந்த பாம்பாட்டி வாசிச்சுதான் அதை ஆடெல்லாம் வைப்பான். அவன் என்ன பண்றான், நல்லா பாட்டு பாடி அதுக்கு ஆடெல்லாம் வைக்கிறான், அண்ட் நிறைய பால் கொடுக்கறான் அதுக்கு குடிக்கிறதுக்கு. ஆனா அப்ப கூட இருக்கே வந்து பாம்பாட்டியோட டெத் எப்படி நடக்கிறது, அந்த பாம்பு கடிச்சுதான் அவன் சாகிறான். தன்னோட அந்த கடிக்கிற குணத்தை அதை விடுறதோ, என்னடா அது இவன் நம்ம வளர்க்கறானே, நமக்கு பால் எல்லாம் கொடுத்து நமக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து நம்மள இப்படி பார்த்து பார்த்து வளர்க்கறானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிறதா நன்றியோட இருக்கா, இல்ல. டைம் வரும்போது என்ன பண்றது, அது விஷமுள்ள பாம்புனாக்கா அது என்ன பண்றது, அவனை கடிச்சு விடுறது, கொத்திடுறது. சோ அதே மாதிரிதான் இருக்கே வந்து துஷ்டர்களுக்கு, நீங்க என்ன வேணாலும் நல்லது செய்யுங்கோ, எத்தனை நல்லது செஞ்சானானாக்காலும் அவளோட கலை வந்து நன்றியோட இருக்க மாட்டா, நன்றி கட்டத்தனமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். சமயம் வரும்போது எப்படாப்பா டைம் கிடைக்க போறதுன்னு காத்துட்டு இருப்பா, நமக்கு எப்படி நமக்கு தீங்கு செய்யலாம் அப்படின்ட்டா அவர்களை வந்து நினைச்சுட்டு இருப்பா அப்படின்ட்டு சொல்றான். அடுத்தது இருக்கே வந்து அதுக்காக சத்சங்கம் செய்யணும் அப்படிங்கிறார் கபீர்தாஸ். என்ன சொல்றார், சத்சங்கத்தை செய்ய, சத்சங்கத்தினால் என்ன பயன்கள் அப்படிங்கறத சொல்றார். துஷ்டால விட்டுட்டு விலகி இரு, நல்ல மனுஷாலோட சேர்ந்து இரு, நல்ல மனுஷாலோட சத்சங்கம் செஞ்சானாக்க அதனால இருக்கும் பலன்களை பத்தி இப்போ சொல்றார். அவர் சொல்றார், சத்சங்கம் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமானது, இது நல்ல பலனை கொடுக்கும், இது நன்மை நம்மை வாழ்வில் உணர்த்தும், நல்ல நம்மளுக்கே வந்து நல்ல ஹை லெவல்ல இது கொண்டு போகும், ப்ரோக்ரஸ் பண்ணும். மனக்கவலைகள் சத்சங்கத்தினால் நீங்கும், என்னெல்லாம் லாபங்கள் இருக்குன்னு சொல்றார். கங்கையில் குளித்தால் அந்த நீர் மனிதனின் உடலைத்தான் தூய்மைப்படுத்துகிறது, ஆனால் சத்சங்கம் மனிதனின் மனதை நிர்மலமான தூய்மையான நிலைக்கு மாற்றுகிறது. ஆக சத்சங்கம் என்பது கங்கை நீரை விட மேலானது அப்படின்ட்டு சொல்றார். நம்ம இந்து தர்மத்தில் ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா, கங்கையில போயிட்டு குளிச்சுட்டு வந்தானாக்கா புண்ணியம் அப்படின்ட்டு சொல்றான். பட் இந்த சத்சங்கிறது கங்கை நீரை விடவும் இதற்கே வந்து உயர்ந்தது. ஏன்னா சத்சங்கம் இருக்கே வந்து மனுஷனை உயர்த்திக்கிண்டே போகும், நல்ல வழியில அது கொண்டுகிண்டே கொண்டு நம்மள போய் நம்மளை கொண்டு போகும். அது எப்படிலாம் நம்ம மின்னுக்கு வரலாம், என்னெல்லாம் செஞ்சானானாக்க நல்லது, இதெல்லாம் நமக்கு இருக்க சத்சங்கத்துல நல்ல நம்மளோட மைண்ட் இருக்கே வந்து நல்ல ப்ராடா ஆயிட்டு போகும். கீழ்த்தனமான யோஜனைகள்லாம் இருக்கே வந்து குறைஞ்சிட்டே போயிடும். நமக்குள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னாக்கா கூட அதெல்லாம் இருக்கே வந்து சத்சங்கம் செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா முள்ள அது விலகிண்டே போயிடும். நம்ம நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட நாமளும் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கும் நம்ம நல்ல சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஸோ அதனாலதான் சத்சங்கம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது நாவன்மை அல்லது பேச்சு முறை. பேச்சு என்பது ஒரு சயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பத்திரிகை. இதுல ரொம்பவே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். பேச்சுங்கிறது சும்மா எப்ப பார்த்தாலும் பிளாபிளா பிளாபிளான்லாம் பேசக்கூடாது, ரொம்பவே யோஜனை பண்ணி பேசணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதைத்தான் கபீர்தாஸும், எப்படி நாம பேசணும், ஏன் நல்லபடியாக பேசணும், நல்ல வார்த்தைகளையே ஏன் பேசணும், இதெல்லாம் இருக்கே வந்து தன்னோட குரல்கள் மூலமாக நமக்கு அவர் புரிய வைக்கிறார். அவர் சொல்றார், யாரிடம் எப்பொழுது எப்படி மற்றும் எந்த அளவு பேச வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து பின் பேசுவது எல்லா வகையிலுமே நன்மை ஆகும். தீயோரிடம் அதிகம் பேசக்கூடாது, தீயோரிடம் அதிகம் பேசக்கூடாது, நாவடக்கம் வேண்டும், தேவையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும், மற்றும் எல்லோரிடமும் அன்புடன் பேச வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். அன்புடன் பழக வேண்டும், ஆணவம் அடாவடித்தனம் அனாவசிய பேச்சு இவற்றை நீக்கி மற்றவர்கள் மனம் குளிர செய்ய, அவர்கள் நம்ம எந்த மாதிரி சொற்களை பேசணும்னாக்கா மற்றவர்கள் மனமும் குளிரணும் அப்படின்ட்டு சொல்றார். அவர் இந்த அவரோட குரலை பாருங்க, ஐசி பாணி போலியே மனுக்கா ஆப்பா கோய், ஆப்பானாக்க கர்வம்,
ऐसी बानी बोलिए मन का आपा खोए, औरन को शीतल करे, औरन को शीतल करे आप हूँ शीतल होए, औरन को शीतल करे आप हूँ शीतल होए। அதாவது நாம் பேசுகிற சொற்கள் பிறர் மனதை அவரோட துயரங்களை நீக்கி மகிழ்ச்சி அளிக்க வைக்கணும். அப்படி இருந்தா நான் அந்த மாதிரிதான் நம்மளோட பேச்சு இருக்கணும் அப்படிங்கிறார். நாம் பேசும் இன் சொற்களால் மற்றவரது மனம் குளிர்வதுடன் நம்ம நாமளும் மகிழ்ச்சியோட இருக்கலாம். நம்ம நல்லா பேசினோம்னாக்க மற்றவர்கள் மனசும் குளிரும், நமக்கும் இருக்கே வந்து நல்ல அது மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்பொழுதும் பிறருக்கு துன்பம் தராது மகிழ்ச்சி அளிக்கும் இன் சொற்களையே பேச வேண்டும் அப்படின்ட்டு கபீர் சொல்றார். இப்ப அடுத்த தோஹாலையும் அவர் இதைத்தான் எப்படி பேசணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப அழகா சொல்றார். சப்த பராபர் தன் நஹி, தன்னாக்க சொத்து பணம், शब्द बराबर धन नहीं जो कोई जाने बोल, शब्द बराबर धन नहीं जो कोई जाने बोल। हीरा तो दामो मिले, हीरा ना डायमंड, हीरा तो दामो मिले शब्द ही मोल ना तोल, मोल ना वेले शब्द ही मोल ना तोल। हीरा तो दामो मिले சப்த ஹி மோல்னா தோல். என்ன சொல்றார், இனிய சொற்களை விட சிறந்த செல்வம் இவ்வுலகில் வேறு ஒன்றுமே இல்லை, இதை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இதை எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் வைரத்திற்கும் ஒரு விலை உண்டு, விலை கொடுத்தால் வைரத்தையும் நம்மளால வாங்க முடியும். ஆனால் பிறருக்கு நன்மை பயக்கும் இனிய சொற்களுக்கு விலை மதிப்பே கிடையாது, அது ரொம்பவே விலை உயர்ந்தது. எந்த விலை கொடுத்தாலும் அப்படிப்பட்ட சொற்களை நம்மளால விலைக்கு வாங்க முடியாது, அத்துணை விலை உயர்ந்தது இனிய சொற்கள் அப்படின்ட்டு நமக்கு புரிய வைக்கிறார். இது மட்டுமா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று யார் சொல்லியிருக்கார், நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால இருக்கே வந்து இனிய சொற்களையே பேச வேண்டும், எப்பவுமே மற்றவர்கள் மனதை நோகப்படுத்துற மாதிரி அவளோட மனசை புண்படுத்துற மாதிரி நம்ம எந்த சொற்களையுமே பேசக்கூடாது. கபீர்தாசர் மறுபடியும் இன்னொரு தன்னோட குரல்ல சொல்றார், எல்லாத்துலயுமே இருக்கே வந்து பேச்ச பத்தி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். நம்ம எப்படி பேசணும், ஏன் நற் சொற்களையே பேசணும், ஏன் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறத புரிய வச்சுட்டு வர்றார். கபீர் சொல்றார், ஷீதல் சப்த உச்சாரியே, शीतल शब्द उच्चारिये अहम आनिये नाही, शीतल शब्द उच्चारिये अहम आनिये नाही। तेरा प्रीतम तुझ ही में, तेरा प्रीतम तुझ ही में दुश्मन भी तुझ माही, तेरा प्रीतम तुझ ही में दुश्मन भी तुझ माही। அதாவது அன்பான இனிய வார்த்தைகளையே உச்சரிக்க வேண்டும், நமது மனதில் சற்றும் ஆணவத்திற்கு இடம் தரக்கூடாது. உனக்கு எதிரில் இருக்கும் ஒரு மனிதன் உனக்கு நண்பன் ஆவதும் அல்லது உனக்கு எதிரியாக மாறுவதும் நீ கூறும் வார்த்தைகளினால்தான் என்பதை நீ நன்றாக உணர வேண்டும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற. நம்ம சொல்ற பேச்சுலதான் எல்லாமே இருக்கு. நாம நன்னா பேசினோம்னாக்கா எல்லாரும் நமக்கு நம்மளுடன் நட்புடன் இருப்பார்கள், எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு தான். நாம எப்ப பார்த்தானாக்கலும் தீய சொற்களையே
மற்றவர்களை புண்படுத்தும் சொற்களையே பேசினோனாக்கா என்ன ஆயிடும், உலகமே நமக்கு பகையாளியாக மாறிவிடும். சோ எல்லோரையும் நண்பனாக ஆக்கிக்கொள், எல்லோரிடமும் நன்றாக பேசு அப்படின்ட்டு சொல்றார். எனவேதான் நாவை பயப்படுத்தியவன் உலகையே தன் பயம் ஆக்கியவன் ஆவான் அப்படின்ட்டு சொல்றார். சோ எவன் நன்னா பேசுறானோ உலகமே அவனுக்கு இருக்கே வந்து அவன் பேச்ச கேட்கும் அப்படின்ட்டு சொல்றார். இப்ப அடுத்த குரல்லையும் இதை பத்தி தான் கிளியர் பண்றார். நாம் கூறும் சொற்களுக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறார். நம்ம பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, வார்த்தைகளுக்கு ரொம்பவும் சக்தி உண்டு. சில சொற்கள் பிறரை குளிர செய்யும், சில சொற்கள் நம்மையே எரித்துவிடும். எனவே நாவடக்கத்துடன் இன்சொல் கூறி இன்புற வேண்டும் என்று அவர் சொல்றார். அவர் இந்த குரலில் என்ன அழகா சொல்றார் பாருங்க. சப்து சப்து சப் கோயி கஹே, எல்லாருமே பேசணும், நல்லா பேசணுங்கிறா, எப்படி பேசணுங்கிறது யாரும் சொல்றது இல்ல. சப்து வார்த்தைகள், சப்துனா வார்த்தை. சப்து சப்து சப் கோயி கஹே, சப்து கா கரோ விசார், விசார்னா யோஜனை பண்ணுது, யோஜனை பண்ணி பேசணும் அப்படிங்கிறார். சப்து சப்து சப் கோயி கஹே, சப்து கா கரோ விசார். ஏக் சப்து ஷீதல் கரே, ஏக் சப்து ஷீதல் கரே, ஏக் சப்து தே ஜார், ஏக் சப்து ஷீதல் கரே, ஏக் சப்து தே ஜார். அதனால் நாம எப்பவும் இனிய சொல்லையே கூற வேண்டும். பிறரை துன்பப்புறுத்தல் தன்னையே துன்பறுத்துவதற்கு சமானமாகும். நாம் பிறரிடம் அன்புடன் உரையாடினால் நமக்கும் நிச்சயம் இன்பமே பிறக்கும். கடுமையான சொற்கள் நமக்கு எதிரி போல் ஆகும். எனவே கடும் சொற்களை வென்று அன்பான சொற்களையே நாம பேச வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். சோ அவர் என்ன சொல்றாருனாக்க, மற்றவர்களை எப்பவுமே புண்படுத்தி பேசாதே, நல்ல வார்த்தைகளையே பேசு. நல்ல வார்த்தைகள் பேசினானாக்க உனக்கும் அதுல சந்தோஷம் கிடைக்கும், மற்றவர்களுக்கும் அதுல சந்தோஷம் கிடைக்கும். அதனால என்ன சொல்றார், எந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசணும்னாக்க, மற்றவர்கள் மனசும் குளிரணும், அவளுக்கும் சந்தோஷம் கிடைக்கணும், அண்ட் நம்மளுக்கும் அதனால இருக்கே வந்து சந்தோஷம் கிடைக்கணும். ஸோ நீயும் வாழு சந்தோஷமாக வாழு, மற்றவர்களையும் சந்தோஷத்துடன் வாழவை அப்படின்ட்டு சொல்றார். இது பத்ரிஜியோட வாக்ஷேத்திரம் இன்னும் தமிழ்ல வரல, அது வரப்போறது, வந்ததுன்னா கண்டிப்பா எல்லாரும் படிங்கோ. அந்த வாக்ஷேத்திரத்திலேயே அவர் இருக்காரே வந்து இதைத்தான் சொல்லியிருக்கார். ரொம்பவே அற்புதமாக அவர் சொல்றார். வாக்ஷேத்திரத்துல பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல பார்ப்போம். பேச்சு என்பது இரண்டு விதமானது, பேச்சு என்பது இரண்டு விதமானது. நல்ல பலன்களை தரும் நல்ல பேச்சு, கெட்ட பலன்களை தரும் கடுமையான பேச்சு. இதுல என்னத்தை எடுத்துக்கணும், நம்ம நல்ல பேச்சை தான் எடுத்துக்கணும். மனதில் ஒரு கெட்ட வார்த்தைகள் விதையை போட்டு, கெட்ட வார்த்தையின் விதையை போட்டு விட்டால் அது மரமாய் வளர்ந்து பெரும் தீங்கைத்தான் நமக்கு தரும் அப்படிங்கிறார். சோ அதனால கெட்ட வார்த்தையின் விதையை போடாதே அப்படின்ட்டு சொல்றார். வார்த்தையின் அடி மிகவும் பயங்கரமானது, வார்த்தையின் அடி மிகவும் பயங்கரமானது, அது அம்பை போல பாய்ந்து நம் உயிரையே எடுத்துவிடும். வார்த்தைகளில் மிகவும் சக்தி உண்டு, அதனால் எப்பவும் அளந்து பேசணும், சரியாக பேசணும். வார்த்தைகளை ஒருவர், இந்த வார்த்தைகளால் இருக்கே ஒருவர் உயிரை காப்பாற்றவும் முடியும், ஒருவர் வாழ்க்கையை சிதறி அழிக்கவும் முடியும். அத்தனை சக்தி உண்டு வார்த்தைகளில். அதனால நம்ம பேசுற போது ரொம்பவே ஜாகிரதையாக பேசணும் அப்படின்ட்டு பத்ரிஜி கூட சொல்லியிருக்கார். பெற்றோர்கள் யோஜனை செய்யாமல் பேசுவதினால் எத்தனையோ குழந்தைகளின் வாழ்க்கை பாதிப்புக்கு ஆளாகி அந்த குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். அதே போல் குழந்தைகளும் பெற்றோர்களிடம் அன்புடன் மரியாதையுடன்
நல்ல முறையில் பேசணும். அவர்கள் மனதை நோகடிக்க கூடாது. இதைத்தான் இருக்கே வந்து கபீரும் சொல்றார். என்னன்னாக்க, பேச்சில் தூய்மைத்தனம் இருக்கணும். நாம் தூய்மையுடன் பேசினால் நமக்கும் நிம்மதி கிடைக்கும், பிறர் விவகாரத்திலும் மாற்றங்கள் தெரியறதுக்கு வரும். அதனால் எப்பவும் நமக்கு பிடித்தமான நல்ல வார்த்தைகளையே நாம பேசணும். நமக்கு எதிராக போகும் ஒரு வார்த்தைக்காக கூட நாம பேசக்கூடாது. கடும் வார்த்தைகளை, அசத்தியமான சொற்களை பொய் பேசுவதை வென்று அன்பான மற்றும் சத்தியமான சொற்களையே பேச வேண்டும் அப்படின்ட்டு கபீர் சொல்றார். சோ இன்னைக்கு நாம கபீரோட இந்த உபதேசங்களை கேட்டுட்டு இதோட இன்னையோட கிளாஸை நாம முடிச்சுப்போம். மேலும் இப்ப நாளைக்கு அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நாளையோட கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் இருந்து விடை பெறுவதற்கு முன் ஒரு வேண்டுகோள், எல்லோரும் பிஎம்சி தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸு, தெரிஞ்சவா எல்லோரிடமும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. இதில் நிறையா ப்ரோக்ராம்ஸ், நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. எல்லா ப்ரோக்ராமும் நீங்களும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும், தெரிஞ்சவா எல்லோரையுமே இதை பார்த்து மகிழறதுக்கு சொல்லுங்க. நிறையா நாலேஜ் கிடைக்கிறது. ஸோ தயவுசெய்து எல்லோருமே பிஎம்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுண்டு இன்னையோட கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.